இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் என்ன மாதிரி உருளைக்கிழங்கு பிரட்டல் கறி வைக்கிறதோ அப்படி இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கு பிரட்டல் கறி வைக்க போகிறோம். இப்போ இது வைக்கிறதுக்கு சட்டியை சூடாக விட்டுட்டு இதில் இது வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், நிறைய எண்ணெய் தேவையில்லை, ஒரு மேசக்கரண்டி அளவான எண்ணெய் விட்டிங்கன்னு சொன்னால் காணும். இப்போ இந்த எண்ணெய் இப்போ சூடாகிட்டு இதில் காத்தேக்கரண்டி கடுகு, ஒரு அரைத்தேக்கரண்டி பெருஞ்சீரகம், இதோட பாதி பெரிய வெங்காயம் எடுத்து சின்னனாக மெல்லிசாக வெட்டி வச்சுக்கிறேன். இதை சேர்த்துக்கொள்கிறேன். இதில் உங்களுக்கு இதில் சேர்க்குறதுகள் எல்லாம் உங்களோட தேவைக்கேற்ப கூட்டி குறைச்சி சேர்த்துக்கொள்ளுங்கோ. இதில் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தா கூட நல்லா இருக்கும். இதோட கருவேப்பில இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கிளறி விட்டு கொள்ளுவோம். கொஞ்சம் வதங்கி விரட்டும். இப்போ இது கொஞ்சம் வதங்கி விறக்க நான் இதோட இப்போ செத்த மிளகாய் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இன்றைக்கு நான் பச்சை மிளகாய் தக்காளி எதுவும் சேர்க்க போகிறே இல்லை. பொதுவாக யாழ்ப்பாணத்தில் வைக்கிற இந்த உருளைக்கிழங்கு பிரட்டல் கறிக்கு தக்காளி பழம் சேர்க்கிறே இல்லை. இப்போ நான் இதோட ஒரு 3 செத்த மிளகாய் எடுத்து உடைச்சி சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா முருகை வதங்கி வந்தால் தான் இந்த பிரட்டல் கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்ல முருகிற மாதிரி வதங்க விட்டு கொள்ளுவோம். அந்த அரைவாசி அவிஞ்ச பதம் மாதிரி இருக்கிறத விட கொஞ்சம் ஓரளவு முருகி வந்துட்டுனா எல்லாம் இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் ஒரு 4 உள்ளி பல் எடுத்து பாருங்கள், கொஞ்சம் நசிச்சு வச்சுருக்கிறேன், குத்தி நசிச்சு வச்சுக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு இதனையும் பச்சைத்தன்மை போகிற அளவுக்கு ஒருக்கா வதங்கி கொள்ளுவோம். இப்போ வெங்காயம் வதங்கி வந்தோடனே ஒரு அரைத்தேக்கரண்டி மஞ்சத்தூள், இதோட மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ள போகிறோம். மிளகாத்தூள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளும். இந்த அளவு தான் நான் சேர்த்துருக்குறேன். இதோட ஒரு கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒருக்கா கலந்து விட்டு கொள்ளுவோம். இப்போ இந்த பிரட்டல் கறி பார்த்தீங்கன்னு சொன்னால் வைக்கிறதும் சுகமாக வச்சிடலாம், அதோடய டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இது பொதுவாக சோறு இடியப்பம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் இதோட அவிச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கொள்ள போகிறோம். நாங்கள் உருளைக்கிழங்கு அவிய விட்டு தோலை எடுத்து போட்டு ஓரளவு பெரிய துண்டாக வெட்டி வச்சுக்கணும். நாங்கள் சின்னனும் இல்லை பெருசும் இல்லை, ஓரளவு. இப்போ இதை இதோடு சேர்த்து கொண்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கொள்ள போகிறேன். இப்போ உப்பையும் சேர்த்துட்டு இதை நீ ஒருக்கா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுவோம். நீங்கள் ஆக மசிக்காதவங்க என்று சொன்னால், நாங்கள் உருளைக்கிழங்கு அவிச்செடுத்துருக்கிறோம், நீங்கள் மசிச்சிங்கன்னு சொன்னால் அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் அந்த துண்டுகளாக இராது, எல்லாம் அந்த டேஸ்ட்டும் இல்லாது எல்லாம் மசிஞ்சு கொஞ்சம் குளியல் தன்மைக்கு வந்துடும். அதால் ஒருக்கா வடிவாக எல்லாத்தையும் சேர்ற அளவுக்கு கலந்து விட்டு கொள்ளுங்கோ. இப்போ எல்லாம் சேர்த்து கலந்துட்டோம். இப்போ இதுக்கு முக்கியமாக டேஸ்ட்டை கொடுக்கறது பழப்புளி. இதுக்கு கட்டாயம் பழப்புளி சேர்த்துக்கொள்ளுங்க. பாருங்கள் கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் நாங்கள், கொஞ்சம் சின்ன கொஞ்சமாக கறி வைக்கிறேன். அதால் பாருங்கள் கொஞ்சமாக பழப்புளி எடுத்து ஊறவிட்டு பழப்புளி சேர்த்துருக்குறேன். இப்போ இதோட ஒரு அரைக்கப்பளவான தேங்காய்ப்பால், நல்ல கட்டிப்பாலாக இருக்குது, தேங்காய்ப்பாலையும் சேர்த்துக்கொள்கிறேன். இதில் ஏற்கனவே உருளைக்கிழங்கெல்லாம் அவிஞ்சிருக்குது, அதால் நிறைய சேர்க்காதீங்கோ. நான் ஒரு அரைக்கப் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை சேர்த்துட்டு கலந்து விட்டு கொள்கிறேன். நான் அடுத்த உருளைக்கிழங்கின் அளவுக்கு ஏற்ப தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் கொஞ்சம் கணக்குவாக செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதோட கொஞ்சமாக இதை நல்லா கொதிச்சு இதை அந்த தூளின பச்சைத்தன்மை எல்லாம் போகணும். அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு நீங்கள் தேங்காய் பால் கப்பிப்பால் இருந்ததுன்னு சொன்னால் அந்த கப்பிப்பாலை இந்த நேரம் தண்ணிக்கு பதிலாக கப்பிப்பாலை சேர்த்துக்கொள்ளுங்க. தண்ணி சேர்க்காமல் தனியாக தேங்காய் பால் அதில் கப்பிப்பால் எல்லாம் சேர்த்து நீங்கள் இதை கொதிக்க விட்டு கொள்ளலாம். நான் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ எல்லாம் சேர்த்துட்டோம். இனி மூடியை போட்டு கொதிக்க விட்டு கொள்ளுவோம். இப்போ இந்த நீங்கள் மூடியை போட்டு கொதிக்க விட்டு எடுக்கிற அந்த பதம்தான் முக்கியம். இப்படி தன்மையில் இறக்காதீங்கோ. திருப்பி மூடியை போட்டு விட்டு கொள்ள போகிறேன். நல்லா வத்தி பாருங்கள், நல்ல ஒரு பிரட்டல் தன்மைக்கு இருக்கணும், அப்போ தான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இப்படி நல்ல ஒரு பிரட்டல் தன்மைக்கு வந்திருக்குன்னு சொல்லி இப்படி இந்த நேரத்தில் நாங்கள் இறக்கிறதுக்கு அளவு இந்த நேரம் மேலால் கொஞ்சம் கருவேப்பில போட்டுட்டு அடுப்பை நிப்பாட்டி கொள்கிறேன். இப்போ பாருங்கோ, எங்கண்ட சுகமாக செய்யக்கூடிய யாழ்ப்பாணத்து முறை உருளைக்கிழங்கு பிரட்டல் ரெடி ஆகிட்டுது. இப்போ இதை நீங்கள் இடியப்பம் ஒன்றோடு சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும்.
பாருங்கள், இதில் இருக்கிற உருளைக்கிழங்குகள் கரையில் எல்லாம் முழுசு முழுசாக இருக்குது. நீங்களாக கரண்டி வச்சு மசிக்காதீங்கோ, கிளறி விட்டீங்கன்னா ஒன்றும் கரையாது. நல்ல தடிப்பாயும் இருக்குது, நல்ல பிரட்டலாக வந்திருக்குது. இப்போ ஒரு டிஷ் ஒன்றுக்கு மாற்றிக்கொள்ளுவோம். பாருங்கள், இதில் இருக்கிற கக்கையும் உங்களுக்கு தெரியுது. இப்படி உப்பு புளி எல்லாம் அளவாக சேர்த்து இப்படி செய்து பாருங்கோ, செய்து பார்த்து எப்படி இருந்தேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இனி வேறொரு செய்முறையில் சந்திப்போம். நன்றி.